Hello everyone, welcome to Serana Studio. Namma inniki plum cake veetle eppadi seiralam paakalam. Ipo oru glass bottle eduthaachu, measuring jar eduthaachu. Ipo namma oru half cup idhula vandu red wine eduthukrom. Illana ungalkitta red wine illana fresh orange juice eduthukonga. Idha vandu indha bottle la oothi vechikalam. Idhu vandu namma cake seiyradhukku oru naal anju naalukku munnadiye namma idha senjiknom. இப்போ கால் கப் டியூட்டி ஃப்ரூட்டி இது கடையில் கிடைக்கும். நான் வந்து ஆல் எல்லா கலரும் மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இதை அதில் நம்ம சோக் பண்ணலாம், ஊற வச்சுக்கலாம். இப்போ கால் கப்பு உலர் திராட்சை இதையும் அந்த ரெட் வைனில் ஊற வச்சுக்கலாம். கருப்பு திராட்சை கால் கப்பு இதையும் நம்ம ரெட் வைனில் போட்டுக்கலாம். இப்போ இதை வந்து கால் கப் பேரிச்சம்பழம் இதையும் நம்ம கொட்டையை நீக்கிட்டு நம்ம வந்து அதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா எல்லாம் ஒன்னோட ஒன்று படுற மாதிரி நல்லா குத்தி விட்டுக்கலாம். இப்போ நல்லா சோக் ஆயிடுச்சு எல்லாம். இப்போது நம்ம இதை வந்து ஒரு மூடி போட்டு டைட் மூடி நல்லா போட்டு ஒரு 4-5 அஞ்சு நாள் நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் வெளியிலேயே வச்சுக்கலாம். சரி, இப்போது 5வது நாள் ஆயிடுச்சு. இப்போ என்ன செய்ய போகிறோன்னா ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இது 1 கப் மைதா, இதை நம்ம சலிச்சுக்கலாம். சலிச்சாச்சு. இப்போது இதில் 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா போட போகிறோம். அப்புறம் 1/4 டீஸ்பூன் தூள் உப்பு அதை போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் ஈஸ்ட்டு, இது வந்து ட்ரை ஈஸ்ட்டு, இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் இது, ஸோ இது போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் போடணும். இதை நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நான் 1 கப் நாட்டு சர்க்கரை எடுத்து இதை நான் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு இதோட நம்ம 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 1 இன்ச் பட்டை போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் 2 முட்டை எடுத்து இதை நல்லா பீட்டர் வச்சு பீட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த மெஷின் இல்லைன்னா நீங்கள் கையிலேயே நல்லா பீட் பண்ணிக்கலாம். நல்லா இப்படி நொர வர அளவு நம்ம பீட் பண்ணணும். நொர வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த நாட்டு சர்க்கரையை போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து பேக்கிங் கண்டென்ட்ஸ் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாவு எல்லாம் கலந்து இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 2 கப் மாதிரி நம்ம அளந்து போட்டு அதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பேட்சஸில் ஒரேடியாக போட்டோன்னா அது வந்து ரொம்ப கட்டியாயிடும், அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அப்பப்போ அரைச்சிக்கலாம். இப்போது நான் வந்து 1/2 கப் வந்து மெல்டட் பட்டர் எடுத்திருக்கேன். இது உருகின வெண்ணெய், இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம மற்ற பொருட்கள் நம்ம வந்து சோக் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை வந்து நம்ம இப்போது இந்த கண்டென்ட்ஸோடு ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கலாம். இந்த ப்ளம் கேக்குக்கு மெயினாக வந்து இந்த சோக்டு ஃப்ரூட்ஸும் நட்ஸ் தான், ரொம்ப அது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஃப்ளேவருக்காக 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஊற்றிக்கிறோம். இதையும் நல்லா சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போது எல்லா பொருளுமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கடைசியாக என்ன பண்ண போகிறோன்னா நட்ஸ் ஆட் பண்ண போகிறோம். 1 டேபிள் ஸ்பூன் பாதாம், 1 டேபிள் ஸ்பூன் முந்திரி, 1 டேபிள் ஸ்பூன் பிஸ்தா, இது 3ஐயும் நம்ம குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கலாம். இப்போது இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம அந்த கண்டென்ட்டோடு ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ நான் வந்து ஓவனில் செய்ய போகிறேன். அதனால் ப்ரீஹீட் பண்ணிக்கிறேன் 10 minutes 180 degree Celsius. இப்போ நம்ம அந்த பேக்கிங் ட்ரேயில் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம், கோட் பண்ணிக்கலாம். இது வந்து பட்டர் ஷீட்டு, இது இருந்துச்சுன்னா அந்த சைஸ்க்கு வெட்டி அது மேலே போட்டுக்கோங்க, இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது மேலேயும் நம்ம கொஞ்சம் பட்டர் தடவிக்கலாம். இப்போ நம்ம அந்த மிக்ஸ் பண்ண அந்த கண்டென்ட்ஸில் இந்த நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அண்ட் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்க இந்த பாதாம், பிஸ்தா, முந்திரி இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம வந்து அழகாக ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் மிக்ஸ் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். இதுக்கு பேர் மிக்ஸ் அண்ட் ஃபோல்ட் மெத்தட். இப்போது நம்ம இந்த ட்ரேயில் இதை ஊற்றலாம். ஓவனில் வந்து ப்ரீஹீட் ஆகிட்டுருக்கு, நம்ம அதுக்குள்ளே இதெல்லாம் ரெடி பண்ணிடலாம். இப்போ எல்லாம் போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம அந்த ட்ரேயை வந்து டேப் பண்ணணும். எப்போவுமே எந்த கேக் பண்ணாலுமே நம்ம ஏன் இப்படி டேப் பண்ணணும்னா, உங்கள் உள்ளே வந்து சமமாக அது வெந்து வர்றதுக்காக. இப்படி ஒரு ஸ்டிக்கை எடுத்தும் நம்ம வந்து பண்ணலாம். இப்போ நம்ம ப்ரீஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதை பேக்கிங் மோடில் வச்சு 40 minutes டைம் செட் பண்ணி 180 degree Celsius வைப்போம். இப்போ பேக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ 40 minutes ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு இந்த மாதிரி உடன் டூத் பிக் வச்சு பார்த்தோன்னா இது வந்து ஒட்டக்கூடாது உள்ள மாவு எதுவும். இப்போ நம்மளுடைய ப்ளம் கேக் ரெடி ஆயிடுச்சு. இதை நல்லா ஒரு 10 minutes கூல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் எடுத்து எல்லா சைட்ஸ்லேயும் இப்படி ப்ரெஸ் பண்ணிடலாம். இப்போ தலைகீழாக போட்டுட்டோம். இப்போ பட்டர் ஷீட் கீழே இருக்குது, இதை அழகாக எடுத்துடலாம். இந்த மாதிரி நம்ம நிறையா பொருள் வச்சு பண்ணுறதுனால ரொம்ப ரிச்சாக எம்மியாக இருக்கும் இந்த ப்ளம் கேக். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உண்மையிலே வந்து ரொம்ப டேஸ்டாக இருந்தது இந்த ப்ளம் கேக். நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் எஸ். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். ஹாவ் அ கிரேட் டே. ஈஸ்டர் விஷஸ் டு ஆல் ஆஃப் யூ. தேங்க்யூ.